திருட்டு சம்பவங்கள் பல ரகங்களில் கேள்விப்பட்டதுண்டு ஆனால் சென்னையில் சாலையோரத்தில் வசித்து வந்த நபர் ஒருவர் மாதம் ஒருமுறை வீடுகளில் புகுந்து திருடி இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதை பல ஆண்டுகளாக செய்து வந்திருக்கிறார் அர்ஜுன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வெளியான ஜென்டில்மேன் படத்தால் ஈர்க்கப்பட்டிருப்பார் போல இருக்கிறது அந்த படத்தில் கதாநாயகனாக அர்ஜுன் பணக்காரர்களின் செல்வங்களை கொள்ளையடித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவுவார் இதே பாணியை தான் சென்னையின் ராபின் ஹூட்டாக இருந்த அந்த நபர் கையாண்டு வந்த நிலையில் அண்மையில் ஈடுபட்ட திருட்டு சம்பவத்தால் வசமாக சிக்கியிருக்கிறார் அதன்படி சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தைந்து வயதான வரதராஜன் தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் இரண்டு நாட்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் டிஸ்சார்ஜ் ஆனதும் வீடு திரும்பிய வரதராஜனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது ஏனெனில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டும் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த எட்டு சவரன் தங்க நகைகள் களவாடப்பட்டிருப்பதை அறிந்திருக்கிறார் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவே திருட்டு நடந்த வரதராஜனின் வீட்டுக்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் அப்போது அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்ததில் எழும்பூரில் சாலையோரத்தில் வசித்து வந்த முப்பத்தி மூன்று வயதான அன்புராஜ் குற்றத்தில் ஈடுபட்டது தெரியவந்திருக்கிறது இதனையடுத்து பத்து நாள் தீவிர தேடலுக்கு பிறகு குற்றப்பிரிவு போலீசார் அன்புராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்போதுதான் என்ன விவரம் என அம்பலமாகியிருக்கிறது அதில் கடந்த நான்கு மாதத்தில் பெருங்கொளத்தூர் பகுதியை சுற்றி மாதம் ஒரு வீடு என நான்கு வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்டதும் இதுபோல கடந்த பத்து ஆண்டுகளாக எழும்பூரிலிருந்து மின்சார ரயிலில் ஏறி தாம்பரம் மற்றும் பெருங்கொளத்தூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வந்து நகைகளை கொள்ளையடித்துச் செல்வதும் அதை விற்று பணமாக்கி சாலையோரம் மற்றும் ரயில் நிலையங்களில் வசிக்கும் ஆதரவற்றோருக்காக செலவிடுவதையும் வாடிக்கையாக கொண்டிருந்திருக்கிறார் என தெரியவந்திருக்கிறது இதனையடுத்து கைதான அன்பு ராஜிடம் பதினோரு சவரன் நகைகளை பறிமுதல் செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு அவரை போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதனிடையே ஆதரவற்றோருக்கு உணவு உடை மற்றும் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ததற்காக சிறைக்கு போவதில் தனக்கு எந்த கவலையும் இல்லை என அன்புராஜ் கூறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆதரவற்றோருக்காக உதவுவது நல்ல நோக்கமாக இருந்தாலும் அதற்காக குற்றச்செயல் புரிவதை ஊக்குவிப்பது போலாகும் ஆகவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை எக்காலத்திற்கும் ஏற்புடையதாக இருக்காது என சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது